Welcome to my channel youtube.com/anandkumarreddy. In the video, you can see the Mediclaim insurance. அதாவது இந்த இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு யாருக்காவது உடம்பு சரியில்லாமையோ இல்லை விபத்துனாலேயோ ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்தால் அவங்களுடைய மருத்துவ செலவெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏற்றுப்பாங்க. என்னென்ன ஏற்றுப்பாங்க? நம்ம ஒரு வேளை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம் போர்டிங் எக்ஸ்பென்சஸ், நர்சிங் எக்ஸ்பென்சஸ், சர்ஜன், அனஸ்தட்டிஸ்ட், மெடிக்கல் ப்ராக்டிஷனர், கன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஃபீஸஸ், ட்ரக்ஸ், டயக்னோஸ்டிக் மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் சிமிலர் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்மளுடைய ஃபுட், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை தவிர எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் பண்ணிப்பாங்க. இதுக்கு ஒருத்தர் மினிமம் 24 மணி நேரமாவது ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி மொத்த எக்ஸ்பென்சஸும் பேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆக மாட்டோம். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள நியர்பை டாக்டரை ஒரு 10 நாளோ இல்லை 20 நாளோ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். ஆனாலும் க்யூர் ஆகலை அப்படின்னா 21வது நாள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும். ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி நடந்த அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது எக்ஸ்ரே, ஸ்கேன், மெடிசின்ஸ், எல்லா இன்வெஸ்டிகேஷன் சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் பண்ணிப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி நடந்த அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியை பேர் பண்ணிப்பாங்க. இப்போது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு 1 மாதமோ இல்லை 2 மாதமோ அவுட் பேஷண்ட்டாக நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எக்ஸ்ரே, ஸ்கேன், எம்ஆர்ஐ, மெடிசின்ஸ் போன்ற ஏதாவது செலவுகள் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மொட்டு ஒத்த செலவையும் ஏற்றுப்பாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு 60 நாள் வரைக்கும் நடக்கிற அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியை பேர் பண்ணிப்பாங்க. டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ விவரமாக சொல்ல போகிறேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே நம்ம 24 மணி நேரம் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு சில ட்ரீட்மெண்ட் டே கேர் ப்ரொசீஜர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு டயாலிசிஸ், கீமோதெரபி, ஆன்ஜியோகிராம், கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவல், டான்சிலாண்டமி, டிஎன்சி டெக்கன் இன் ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம், கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவல் போன்ற இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமலேயே அவுட் பேஷண்ட்டாகவே, அதாவது டே கேர் ட்ரீட்மெண்ட்டாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலேயே மொத்த எக்ஸ்பென்சஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியை பேர் பண்ணிப்பாங்க. மெடிக்ளைமில் என்னென்ன கவர் ஆகாது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் இப்போ விவரமாக சொல்கிறேன். அதாவது ஆல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் ஆர் நாட் கவர்ட் ஃபார் தி ஃபஸ்ட் 4 இயர்ஸ். அதாவது ஒருத்தர் ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் எயில்மெண்ட்டுக்கு பாலிசி எடுத்த மொதல் 4 வருஷத்துக்கு எந்த விதமான கவரேஜும் இருக்காது. உதாரணத்துக்கு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்காவது கார்டியோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலிசி எடுத்த மொதல் 4 வருஷத்துக்கு அந்த ஹார்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்டுக்கு எந்த விதமான கவரேஜும் இருக்காது. 4 வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த ஹார்ட் ரிலேட்டட் எயில்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக கவரேஜ் இருக்குது. அடுத்தது நான் ஃபஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டிசீஸஸ்க்கு கவரேஜே இருக்காது. அதாவது முதல்ல யாராவது பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிசீஸஸ்க்கு கவரேஜ் இருக்காது. என்னென்ன டிசீசஸ் அது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். கேட்ராக்ட், ஹைட்ரோசில், ஹெர்னியா, பைல்ஸ், ஃபிஸ்டுலைன் ஆனஸ், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், இஎன்டி ரிலேட்டட் டிஸ்ஆர்டர்ஸ் போன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு மொதல் 2 வருஷத்துக்குள்ளார எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கு கவரேஜ் இருக்காது. இப்போது மெடிக்ளைமில் மொதல் 4 வருஷத்துக்கு கவரேஜ் ஆகாத டிசீஸ் என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் விவரமாக சொல்ல போகிறேன். நீ ரீப்ளேஸ்மெண்டேஷன் மட்டும் பாலிசி எடுத்த மொதல் 4 வருஷத்துக்கு எந்த விதமான கவரேஜும் இருக்காது.
ஆனால் இதே நீ ரீப்ளேஸ்மெண்டேஷன் பாலிசி எடுத்து ஒரு விபத்துனால நீ ரீப்ளேஸ்மெண்டேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் அப்போது மொத்த எக்ஸ்பென்சஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியை பேர் பண்ணிப்பாங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸில் நீ ரீப்ளேஸ்மெண்டேஷன் மட்டும்தான் 4 வருஷத்துக்கு கவரேஜ் இருக்காது. டென்டல் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் விபத்துனால அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் கவரேஜில் இருக்குது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது ஹெச்ஐவிக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்களோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களோ மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். பாலிசி எடுக்கும்போதே டயபெட்டிக்கோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இருக்குது அப்படின்னா அது தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி பாலிசி எடுக்கிறது நல்லது. இந்த விஷயத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அடுத்த 4 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நம்மளுடைய கேஸ் ஷீட்லேயும் டிஸ்சார்ஜ் சம்மரியிலையும் ஏ நோன் டயபெட்டிக் பேஷண்ட் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுறது உங்ககிட்ட நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பாலிசி எடுக்கும்போது டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு டிஸ்சார்ஜ் சம்மரிலேயோ கேஸ் ஷீட்லேயோ ஏ நோன் டயபெட்டிக் ஆர் ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தால் உங்களுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இட் கம்ஸ் அண்டர் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய தகவலை சரியாக தெரியப்படுத்தலை அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய கிளைமை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இருக்கிறத இருக்குன்னு சொல்லி பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஏன் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு உதாரணத்துக்கு 1 வருஷத்துக்கு 10,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னா 10 வருஷம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ரீமியம் செலுத்தினா 1,00,000 ரூபா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம செலுத்தியிருப்போம். இந்த 10 வருஷத்தில் 4 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரே 1 தடவை அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ செலவு 1 சில லட்சங்களில் செலவு பண்ண வேண்டி இருக்கும். நான் ஏன் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன கணக்கை போட்டு பாருங்கள். சரின்னு பட்டால் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுங்க. 25,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணக்கூடிய மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு அண்டர் செக்ஷன் 80D டேக்ஸ் எக்ஸம்ஷனும் உண்டு. மேற்கொண்டு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 30,000 ரூபீஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷனும் உண்டு. நீங்கள் பேங்க் மூலியமாகவோ இல்லை கிரெடிட் கார்டு கம்பெனி மூலியமாகவோ மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது பேங்க்கும் கிரெடிட் கார்டு கம்பெனியும் இன்சூரன்ஸை விற்கிறதோட அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை ஒரு ஆபத்துக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும்னாலோ இல்லை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பற்றி கைட் பண்ணணும்னாலோ ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும்னாலோ இவங்க யாரும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நானும் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறத விட யார் மூலியமாக பாலிசி எடுத்திருக்கோம் இன்கேஸ் நம்ம ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் யார் நமக்கு அசஸ் பண்ண போகிறாங்கன்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பாலிசி எடுங்க. நாங்கள் சென்னையில் 16 வருஷமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் பிறகு ஸ்டார் ஹெல்த் அலைட் இன்சூரன்ஸ் ஆகிய இந்த 3 நிறுவனங்களுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணி இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். ஆனந்த் குமார் நம்பர் 9884126222 மற்றும் வினோத் குமார் நம்பர் 9282117090. இந்த நம்பரில் நீங்கள் எங்களை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன கவரேஜ் எடுக்கணும் என்ன ப்ரீமியம் வரும் அப்படின்ற விவரங்களை உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை பர்சனலாக உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். எங்கள் கிட்ட மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒருவேளை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி சர்வீசஸும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி சர்வீசஸும் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சர்வீசஸும்
நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். உங்களோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 20 நாளுக்கு முன்னாடியே இமெயில் மூலியமாகவும் கொரியர் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நாங்கள் கரெக்டான நேரத்தில் தெரியப்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், ஜி ப்ளஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.